Hi, Janu. Hi, Uncle. Shopping போயிட்டு வர்றீங்களா? ஆமா, Uncle. இங்க பாருங்க, Uncle. எனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜானு குட்டி, இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுல்ல? இல்லை, இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க, குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கவே கூடாத உணவுப் பொருட்களை வாங்கி வச்சிருக்கீங்க? வேற என்ன தாங்க செய்யறது, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். நாம தான் பொறுமையா எடுத்து சொல்லணும். ஒவ்வொரு தடையும் கடைக்கு போகும்போதெல்லாம் சொல்லதான் செய்யறேன், ஆனா கேட்கவே மாட்டேன்னு அட புடிச்சு அழறா. நீங்க வீட்டுல இல்ல பாப்பாவோட வெளியில போகும்போது அதிகமா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்களா? இல்லங்க, நான் எப்பயாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பேன், ஆனா இவங்க அப்பா வெளியில போறப்பவும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க, வீட்டுல பிரிட்ஜ்ல கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சுட்டு நினைச்சப்பெல்லாம் குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம சாப்பிடும் போது அவருக்கு கூல்ட்ரிங்க் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாரு. அதுதான், நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடறதுனால அது நல்ல பொருள்ங்கிற எண்ணம் குழந்தையோட மனசுல பதிஞ்சிருக்கும். இப்போ உங்களால எவ்வளவு வெயிட்ட தலையில தூக்கி வச்சுட்டு போக முடியும்? தெரியலையே. சும்மா குத்து மதிப்பா சொல்லுங்க. ஒரு 10-15 கிலோ. 10-15 கிலோ பாப்பாவோட தலையில தூக்கி வச்சா என்ன சொல்றீங்க? 10-15 கிலோ குழந்தை எப்படிங்க தாங்கும்? அது மாதிரிதான், பெரியவங்களே சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்கு கொடுத்தா என்ன ஆகும் யோசித்து பாத்தீங்களா? நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா சில சமயங்கள்ல இவங்களை சமாளிக்க முடியாம வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. எனக்கும் புரியுது. சரி, ஒரு கடைக்கு போறீங்க, அங்க குடிச்ச உடனே சாகுற அளவுக்கு பவரான பாய்சன் கலர் கலரான பாட்டில அடைச்சு வச்சிருக்காங்க. உங்க பொண்ணு அதுல தனக்கு பிடிச்ச ரெண்டு கலர்ல வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதை எப்படிங்க வாங்கி கொடுக்க முடியும்? என்ன விளையாடுறீங்களா? உங்க பொண்ணு ஒத்துக்கவே இல்ல, வாங்கி தந்தாலே ஆச்சுன்னு அழுது அடம் பிடிக்கிறா. அதுக்காக விஷத்தை வாங்கி கொடுக்க முடியுமா? பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைப்பேன். அப்பயும் கேக்கலனா நாலு அடிய போட்டாலாவது எடுத்து சொல்லி புரிய வைப்பேனே தவிர கண்டிப்பா ஏன் குழந்தைக்கு அதை நான் வாங்கி தரவே மாட்டேன். சூப்பர், இதைத்தான் எதிர்பார்த்தேன். இது மாதிரி தவறான உணவுப் பொருட்களை நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கவே கூடாது, ஏன்னா பாய்சன் உடனே கொல்லும். தவறான உணவுப் பொருட்கள் நம்ம குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுரும். சாரிண்ணா, கண்டிப்பா இந்த மாதிரி உணவுப் பொருளை என் செல்ல குழந்தைக்கு இனிமே நான் வாங்கி கொடுக்கவே மாட்டேன். நாம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தவறான உணவுப் பொருட்களை குழந்தைய முன்னாடி நாம தான் சாப்பிடாம இருக்கணும். தெரு ஓரங்கள்ல சாக்கடைக்கு பக்கத்துல சுத்தமும் சுகாதாரமும் இல்லாம விக்கிற உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்கு கண்டிப்பா வாங்கி கொடுக்கவே கூடாது. இளநீர், ஃப்ரெஷ் ஜூஸ், பழங்கள், காய்கறிகள், பயிர் வகைகள் போன்ற உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துவோம். நாம நம்ம குழந்தைகளை ஆரோக்கியத்தோடு வாழ வைப்போம். ஏங்க, குழந்தைங்க தான் நம்ம சொத்து, அவங்க சந்தோஷம் தான் நமக்கு வேணும்.